ரீகேப். சாயர் கேசினோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கும்போது அவ வந்து சாயரை பார்க்குறா. அப்போ ஒரு இடத்துல மாட்டும்போது கேட்டவளுக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சாயர் அவகிட்ட நீ போய் கேசியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குதிச்சிடுறான். அப்போ கேட் ஜாக்கிட்ட நான் இந்த குழந்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வேற யாரையும் நம்ப முடியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேட்கிட்ட இருந்து ஏரனை யாரோ பறிக்க நினைக்கும் போது அது கிளாரோட அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அவங்களுக்கு ஏரன் யாருன்னே தெரியல. இப்போ சாய் இது ஐலேண்டில் சின்ன வயசு பெண்ணை மீட் பண்ணும்போது அவன் அவனை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர அந்த இடத்துக்கு ஜின் வரான். அப்போ ஜின் அடிச்சு போட்டுட்டு அவனோட கன்று வச்சு சாய் பெண்ணை ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜின் கீழே விழுந்திருக்கும் போது அவன் கண் முடிச்சு பார்க்க வாக்கி டக்கில் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்டலில் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் நார்த் பக்கம் போகிறான் அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. அப்போ அங்கே பின் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதால அவன் வண்டியில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஆர்எஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது, உடனே எல்லாரும் ரூமுக்கு போங்க, அந்த ஹாஸ்டல் தப்பிச்சிட்டான், அவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஹாஸ்டல் தான் முதல்ல ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்கள, அப்போ யார் அந்த ஃபயரை ஏற்றுந்து அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்குறான். அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் புதுசாக வந்தவன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் பேரமீட்டர் தாண்டி எந்த ஒரு ஹாஸ்டலும் உள்ளே வரல, அப்போ இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களெல்லாம் பத்திரமா இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து அமுச்சிட்ருக்கான். இப்போ கேட்டங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பென்னோட அப்பா வந்து அவகிட்ட ஹெல்ப் கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதோ இங்கே இருக்க ஒரு லிவர் இருக்குல்ல, இதை நான் சொல்ல முடியல, அதுக்கப்புறம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவளும் போயிட்டு அந்த லிவரை இழுத்து விடுறா. அப்போ உள்ளே இருக்க வேன் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது அவன் கேட் கூட பேசிகிட்டே இருக்க அந்த வேன் வெளியே வந்தோடனே ஸ்டாப் பண்ண சொல்கிறான். அப்போ அவளும் ஸ்டாப் பண்ணும்போது, நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும்போது, அவள் என்னோட பேர் கேட் அப்படின்னு சொல்ல, என்னோட பேர் ராஜர் லைனஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென்னோட கடைசி பேராக இருக்கிறத பார்த்து அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின் வரான். அப்போ அவன் பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் என்னோட பையன் நில்லு அப்படின்னு சொல்லி ராஜர் அவனை துரத்துறான். இப்போ கேட் ஃப்ளாஷ்பேக்கில் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ ஒரு வீட்டு கதவு தட்டும் போது அந்த இடத்துக்கு கேசி வர, கேட் நீயா, நான் உன்னோட நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், இதான் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி யார் என்ன காமிச்சிட்ருக்கா. அப்போ ரொம்ப அழகாக இருக்கான், என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாயர் தான் நம்பிச்சான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ உங்கள் ஊரில் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த காசை சாயர் தான் எங்கிட்ட கொடுக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆமாம் அவன் தான் உன் எங்கே கண்டுபிடிக்கணும்னு சொன்னான், அது மட்டும் இல்லாமல் பொண்ணு பேர் கிளமெண்டே நாமே அவளையே பார்த்துக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, இப்போ என்ன அவளை எழுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவள் கோபமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் வந்துருக்கக்கூடாது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் சொன்னல, இதெல்லாம் எதுக்கு இப்போ எங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா சாயர் அவன் பொண்ணு மேலே வச்ச பாசம் அந்த பொண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படி அவனுக்கு அவ்வளோ பாசம் இருந்தா அவன் இவங்க கூட வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சொன்னனே ஹெலிகாப்டரில் கேஸ் தீர்ந்து போச்சு, அவனுக்கு வேறு வழி இல்லை அதனால தான் குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு பயந்தங்கோலில் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் நோட்டு போகணும்னு நினச்சான், அதனால தான் போயிட்டான், நான் என்னோடய பொண்ணை பற்றி ஜெயிலில் போயிட்டு அவன்கிட்ட சொன்னேன், அப்போ கூட அவனுக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணவே இல்லை, இப்போ மட்டும் அவன் பொண்ணு நமக்கு வந்து அவன் காசு கொடுத்துருக்கானா, இது கூட அவன் காசாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இது நாங்கள் திருப்பி வந்ததால எங்களுக்கு கொடுத்த காசு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கேட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், உன் முகத்தில் இருக்க லுக்கை பார்க்கும் போதே தெரியுது, என்னை ஏமாத்தின மாதிரியே உன்னை ஏமாத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கா. அப்போ அந்த குழந்தை, அது சாயரோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏறனா இல்லை நான் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேட்ட பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு, அந்த குழந்தை உன்னோடது கூட கிடையாதுல, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நிறைய பொய் சொன்னீங்கன்ட்டு எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு, ஆனால் இந்த ஏரன் விஷயத்தில் மட்டும் என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாயர் ஹாஸ்டல்ஸ் யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கேட் வரா. அப்போவே அந்த அடிப்பட்ட கேட் பென் தான், யார் அவனை ஷூட் பண்ணுது, சாயிதா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, முதல்ல உன் இறங்கி வர சொன்னா முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹாரஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் ஜென்ரேட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆளை பார்த்துருக்கலாம், அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்புகிறான். அப்போ ஏதாவது கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கேமராவில் எதுவும் மாட்டல அப்படின்னு சொல்ல அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஜெயிலில் போய் செக் பண்ணும்போது அவன் உடச்சிட்டு போகல, யாரோ சாவி போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது ஜெனிட்டரோட சாவி, இது மூணு பேர்கிட்ட தான் இருந்தது, ராஜர் வில்லி அப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தானே ஜாக் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஜாக்கை கூப்பிட்டு வந்தேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயர் அங்கேருந்து போகிறான். இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் மைல்ஸ் கிட்ட உடனே ஜாக் கேட் ஹியூகோ மூணு பேரும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லு, நாங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு
மைல்ஸ் அங்கிருந்து அனுப்புறான். இப்ப சாயர் அங்க ராஜரை போய் பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல ஜூலியட் தான் பாத்துட்டு இருக்கா, எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது உன்னோட ஜெனிட்டர் சாவி கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது அங்கிட்ட சாவி இல்லாம இருக்க, உன்னோட வீட்டுல வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சாயர் உள்ள போறான். இப்ப சாயர் உள்ள போயிட்டு அந்த ஆபரேஷன் பாத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எவ்வளவு போராடி பார்த்துட்டோம், ஆனா என்ன காப்பாத்த முடியுங்களுக்கு தோணல, அவனுக்கு உண்மையான ஒரு சர்ஜன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜாக்க கூப்பிடறதுக்காக அங்கிருந்து போறான். இப்ப ஜாக் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கும்போது என்ன எங்களை உள்ள பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹியூகோ அவன் கையை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றேன்னு மைல்ஸ் கேட்க, நாங்க மறைறோமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் இப்ப பென் செத்துட்டானா, அதுக்கப்புறம் பென் வளர்ந்துருக்க மாட்டான், அப்படி வளரலன்னா நாங்களும் ஐலாண்டுக்கு வந்திருக்க மாட்டோம், அதனால இது எதுவுமே நடந்திருக்காதுல, அப்ப நாங்க மறைஞ்சி ஃபியூச்சருக்கு போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். முட்டாள்தரமா பேசாத, இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் தான், திருப்பி ரிப்பீட் ஆகுது, ஆனா நம்பதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, நீ என்னதான் மாத்த நினைச்சாலும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது தான், நீ மாத்திர எல்லா விஷயமும் ஏற்கனவே நடந்ததால உன்னால எதையும் புதுசா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நீ சொல்றது தப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படின்னா யூக சொல்ற மாதிரி கூட நடக்கலாம், நம்மளாம் மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சாயர் வரான். அப்ப ஜாக் உடனே எழுந்து வா அப்படின்னு சொல்லும்போது எங்கன்னு கேட்க, நம்ம என்ன காப்பாத்தணும், அவனுக்கு உண்மையான சர்ஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, நீ உடனே வந்தாகணும், நீ வரணும் அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்றான். இப்ப கேட்டங்க வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது அவ ஜாக்கிட்ட வந்து, நீ அந்த பையனை காப்பாத்த கூடாது, அந்த பையன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நீ மெயில் சொன்னதை கேட்டல, நம்ம எது மாத்தினாலும் எதுவும் மாறப்போறது இல்ல, அதெல்லாம் அப்படி நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதான் நீ அப்ப அவனை போய் காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறா. நான் ஏற்கனவே ஒரு தடவை பெண்ணை காப்பாத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா, உன்னை கேஜில அடைச்சு உன்னை கொன்றுன்னு சொல்லி மிரட்டினா, உனக்காக தான் அப்ப காப்பாத்தினேன், அதுக்கப்புறம் அவன் சாயரை கொல்ல போயிட்டான், திருப்பி அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவ கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப ஜூலியட் பெண்ணை பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்து கேட் வந்து, நான் பிளட் தரேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட இருந்து பிளட் எடுக்கும்போது ஜாக் வரமாட்டேன்னு சொன்னானாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஐலண்ட் விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராஜர் வரான். அப்ப ராஜர் கொஞ்சம் வெளில அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உன்னோட பையனுக்கு தான் ரத்தம் ஏற்றுறதுக்காக கேட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உள்ளதா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கேட், நான் பாத்துக்கிறேன், நானும் அவரை பேசிட்டு இருக்கோம், அப்பதான் நான் ரத்தம் எடுக்கும்போது தூங்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஜூலிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போறா. அப்ப கேட் கூட பேசிட்டு இருக்கும் போது, என்னோட சாவியை வச்சு பெண் தான் தப்பிக்க வச்சிருக்கான் அவனை அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் பையன் தான் அது, அவன் தான் என்கிட்டருந்து சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்டலில் தப்பிக்க வச்சிருக்கான், அவன் தான் என் பையனை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏன் அவன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு தான், நானும் அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் நான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பிறக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பெண்ணுக்கு வலிப்பு வர மாதிரி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜர் கேட்டுட்டு இருக்க, முதல்ல வெளியே போ, உனக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கும்போது ராஜர் அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. இப்ப மைல்ஸ் கூட யூகோ பேசிட்டு இருக்கும்போது, நான் திருப்பி கேட்கறேன், நமக்கு இப்ப நடக்கிற விஷயம்லாம் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கரெக்டா சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இப்ப பேசிட்டு இருக்கோமே, இது ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அடுத்து நான் என்ன சொல்லுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப உன்னோட தேரி தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப நான் சொல்றது முழுசா புரிஞ்சுக்கோ, இது ஏற்கனவே நடந்த விஷயம் தான், ஆனா அது நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்கல, நம்ம இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பென் ஐலாண்ட்ல இருக்க ஒரு வீல சுத்தினால அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட டைம் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாம நம்ம ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப நம்ம வாழ்ற பாஸ்ட் தான் நம்மளோட ஃபியூச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்ப அவன் கண்ணை கொடுத்துட்டு, இதை வச்சு என்ன ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது, நான் ஷூட் பண்ண மாட்டேன், இப்படி 1977 இறந்துட்டேன்னா 30 வருஷம் கழிச்சு எப்படி நீ ஐலாண்டுக்கு வருவே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதான் உனக்கு புரியலையா, நான் ஐலாண்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் இதை வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்ப இப்ப பெண்ணை கொண்டாலும் பெண் அங்கே உயிரோட இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இல்ல இது பெண்ணோட பாஸ்ட், அதனால பாஸ்ட்லயே அவனை கொண்டுட்டான், அவன் ஃபியூச்சருக்கு வரமாட்டான், நம்மளுக்கு இந்த பாஸ்ட் தான் ஃபியூச்சர், அதனால நம்ம இங்க செத்து போனா நம்ம செத்து போன கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா சாயி தானே பெண்ணை ஷூட் பண்ணான், இப்ப பெண் சாகாம வளர்ந்து பெரிய ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே சின்ன வயசுல நம்ம ஷூட் பண்ணது சாயி தான்ட்டு அவன் ஐலாண்ட்ல பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருக்கணுமே, பெருசானதுக்கு அப்புறம் சாயி அவனுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கரெக்ட் இல்ல, இந்த விஷயம் தான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மைல்ஸ் யோசிக்கிறான். இப்ப வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலிட் அந்த இடத்துக்கு வந்து, இந்த மருந்துலாம் வாங்கிட்டு வா, இப்போதைக்கு பின் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்புறா. அப்ப அவனுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்கும்போது, இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கான், அவன் எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வெளியே எங்கேயாவது கூட்டு போலாம்ல, ஐலாண்ட் விட்டு கூட்டு போனா அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஐலாண்ட் விட்டு போறதுக்குலாம் அவன் இறந்துருவான், அதுக்கு முன்னாடி காப்பாற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, இன்னும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்களால மட்டும்தான் இப்ப பெண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேட்கும்போது அதர்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்ப திருட்டு தனமா கேட்டு ஜூலியட்டும் பெண்ணை அங்க இருந்து கூட்டிட்டு போலாம் நினைக்கும் போது
நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜூலியட் சொல்ல, ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்க, நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டுருக்க, அதனால கெட்டு போவேணா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறா. இப்போ கேட் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ இந்த ஐலண்ட் போகிறதுக்கு எங்களை திருப்பி வந்து கூப்பிட வந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா. அப்போ ஜாக் நில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ போயிட்டு இருக்கும்போது அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல அவள் சூப்பர் மார்க்கெட் நிறுத்திட்டு உள்ளே போய் பால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஜூஸை பற்றி கேட்டுட்டு இருக்க அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ ஜாக் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது அங்கே திரும்பி பார்த்தா ஏரனை காணும். அப்போவே சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல ஏரன் இல்லாமல் இருக்க அவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே யாரோ ஒருத்தங்க ஏரனை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும்போது இவ போயிட்டு ஏரனை தூக்க, இல்லை இந்த பையன் வழி தெரியாமல் இருந்தான், நாங்கள் ரிசப்ஷன்கிட்ட தான் கூப்பிட்டு போகலான்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்படுறா. இப்போவே பென்னை அந்த பேராமீட்டர் கிட்ட கூப்பிட்டு வரும்போது அவள் பென் உயிரோட இருக்கானு பார்க்க, அவன் எங்கள் அப்பா கிட்ட நான் சாவி திருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு சாயர் வரதை பார்த்து அவன் என்ன என்னை தடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேட் ஃப்ளாஷ்பேக்கில் திருப்பி கேசியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ எங்கள் கிளைமேட்டை நல்லா வளர்ந்துருக்கும் போது அவள் உள்ளே போயிட்டு அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க திருப்பி ஐலண்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு கேட்க, சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 10 செகண்ட் தான் ஏரனை காணும், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கா. எப்பத்தில் ஏரனை யாராவது எங்கிட்டருந்து பிரிச்சுருவாங்களோன்னு சொல்லி பயந்துனே இருக்கேன், ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா நீ அவனை தூக்கிட்டு தான் வந்த அப்படின்னு சொல்ல, நான் அவனை தூக்கிட்டு வரல, கிளார் அப்போ காணாமல் போயிட்டா, அவனுக்கு நான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பொய் சொல்லாத கேட், உனக்கு தான் ஏரன் தேவை, சாயர் உன்னை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அதனால தான் உனக்கு ஏரன் தேவைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ சாயர் கேட்டு ஹெல்ப் பண்ணும்போது அவள் சாயரை பார்த்து எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதே கேள்வி தான் ஜூலியட் கிட்ட கேட்டேன், எதுக்காக நீ பெல்லுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவன் எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்க, அவன் என்ன தான் வளர்ந்து தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன பையனை அவன் சாவது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொன்னான், அதே தான் நானும் நினைக்கிறேன், நான் இதை பண்ணுறது ஜூலியட்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜூலியட் ஜாக்கை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஜாக் குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அவள் போயிட்டு ஜாக்கிட்ட பேச போகிறா, எனக்கு நீ தேவைப்பட்ட, ஆனால் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் நீ அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்று உன்னை ஹெல்ப் பண்ண சொல்ல, ஆனால் நீ அங்கே வந்தாதோ பார்த்துருக்கணும், நீ எதுவுமே பண்ணல, இப்போ சாயரும் கேட்டு தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை காப்பாற்ற வேறு வழி கிடையாது, அதனால தான் அதர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்களாம் அந்த பையனை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நானும் கவலைப்பட்டதால தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்று எங்களுக்காக வரல, நீ உனக்காக வந்திருக்க, அட்லீஸ்ட் நீ எதுக்கு வந்தனாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாயர் பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பையன் தானே சாயரை தப்பிக்க வச்சிருக்கான், எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா விட்டு இவன் பிரிஞ்சு போகணுன்ட்டு இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ உன் பொண்ணுக்கு இப்படி தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீ என் பொண்ணை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ பார்த்தேன், அவள் ரொம்ப அழகாக இருந்தா, அவளுக்கு இப்போ அவனோட ஆட்டிடியூட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் கேசி என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நிறைய பேசணும், நீ ஹெலிகாப்டர் விட்டு என் கூச்சன் கூட அவர் தீரி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்க, அப்படி நீ குதிக்கலனா அதுக்கப்புறம் என் கூட நீ இருக்கணுமாமே, அதை நினச்சி நீ கவலைப்பட்டிருப்பல அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒர்க் அவுட்டே ஆகாது, என்னால் உன் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இப்போ ஜூலியட்டோட நல்லா இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் 3 வருஷமாக நாங்கள் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அது சொல்லும் போது அவங்க உங்களுக்கு பிடிக்க, நீங்கள் கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கீங்க, இது நம்ம ரூல்ஸையும் மீறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த பேச ஆகும் நிலமையில இருக்கான், இவனை காப்பாற்றதுக்காக தான் வந்திருக்கும், இப்போ நீங்கள் பேச போகிறீங்களா இல்லை சர்க்கிட்ட எங்களை கூப்பிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ கேட் கிளாரோட அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்கள போய் மீட் பண்ண போகிறா. அப்போ உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது, நேற்று ஜாக் என்ன பார்க்க வந்தான், திடீர்னு யாரோ ஏரன்னு பற்றி என்கிட்ட விசாரித்தான், நான் அது தெரியலன்னு சொன்ன உடனே உடனே இங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டான், யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏரன் வேறு யாரும் இல்லை, உங்கள் பேரன்தான், கிளார் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா உயிரோட தான் இருந்தா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை தான் ஏரன், கிளார் இன்னும் ஐலண்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் அவளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அவள் மறைஞ்சு போயிட்டா, அவளை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஏரன் நான் என் கூட சேர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நானே அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு ஏரன் தேவைப்பட்டான், ஏரன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃபோட்டோ காமிக்கும் போது, இப்போ ஏரன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு ரூம் கீழே தான், அவனை தூங்க வச்சிருக்கேன், அவங்ககிட்ட உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் வர வரைக்கும் நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜேம்ஸ் பென்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரிச்சர்ட் வரான். அப்போ ஜேம்ஸ் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பையனோட உயிரை காப்பாற்றணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பெஞ்சமின் இல்லை என்ன சிவனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருத்தவனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் உயிரை காப்பாற்றணும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இவையார்னு கேட்க, இவ்வளோ என் கூட தான் வந்திருக்கா, ப்ளீஸ் இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ எங்களால் முடியும், ஆனால் இவன் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை நாங்கள் காப்பாற்றணும்னா இவன் எங்களில் ஒருத்தன் ஆகிடுவான், அதாவது அதர்ஸ் ஆகிடுவான், அதுக்கப்புறம் என்னோடய இன்னசென்ஸ் எல்லாமே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதனால தான் வளர்ந்த பெண்ணுக்கு சாயதோட முகம் எதுவுமே ஞாபகம் இல்லை, அவன் அதர்ஸ் கூட சேர்ந்துருக்கான். அப்போ கேட்டு ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவன் பெண்ணை வாங்கிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து நம்ம எல்லிக்கிட்ட எதுவுமே சொல்லலை, சார்லஸ்க்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் அங்கேருந்து போக சாயர் கேட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ரிச்சர்ட் அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ளே பென்னை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ப்ரெசென்ட்டில் பென் படுத்துட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி ஜான் உட்காந்துட்டு இருக்க, அவன் கண் முடிச்சு பார்க்கும்போது ஹாய் பென் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.